கோடநாடு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தேன். புரட்சி தாய் சின்னம்மா பேட்டி. ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்கில் அடைத்து மஞ்சள் பையில் வழங்குவதால் எந்த பயனும் இல்லை. பிளாஸ்டிக் தடையை எவ்வாறு அமல்படுத்த முடியும் என்றும் தமிழக அரசுக்கு கேள்வி. தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அமைச்சர் கூறிய ஒரே நாளில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க நினைக்காமல் உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பங்கேற்கும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வரும் 27 தேதி நாகூர் ஆண்டவர் தர்காவில் ஏற்பாடு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேர் விடுதலை தொடர்பான ஆவணங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மின் தூக்கி பழுது. 20 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் 3 நோயாளிகள் மீட்பு. சென்னை ஐஐடியில் மாணவர்கள் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைத்தால் கொரோனாவின் எந்த அலையையும் தடுக்க முடியும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. அரசு பள்ளியில் பயிலும் 11 வகுப்பு மாணவர் வகுப்பறையில் விஷம் குடித்து விட்டதாக கூறியதால் மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சையின் போது நாடகம் என தெரிய வந்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. கப்பலூர் சுங்கச்சாவடியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய 3 பேர் கைது. 2 துப்பாக்கிகள் மற்றும் கார் பறிமுதல். பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விழுப்புரம் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கு. நீதிமன்றத்தில் ஆஜரான பெண் எஸ்பியிடம் ராஜேஷ் தாஸ் தரப்பு மீண்டும் குறுக்கு விசாரணை. தமிழர்களின் பாரம்பரிய பொன்னேர் பூட்டும் திருவிழா. கோடைகால விவசாய பணிகளில் விவசாயிகள் உற்சாகம். பாசன குளங்களை காணவில்லை. குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கூறிய புகாரால் அதிகாரிகள் அதிர்ச்சி. திரைப்படம் தொடர்பான கதைகளில் கதாநாயகர்கள் தலையிடாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி பேட்டி. நாட்டில் நிலக்கரி தட்டுப்பாடு இருப்பதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். அடுத்த 30 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். கேரளாவில் சில்வர் லைன் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. டெல்லி பஞ்சாபை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆட்சி அமைப்போம். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. டெல்லி ஜஹாங்கீர்புரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான தடை தொடரும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இன்று ஆலோசனை. வரும் 2024 மக்களவைத் தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்.
யுக்ரைனின் மரியபோல் நகரத்தை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. மரியபோல் மக்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பெருமிதம். இங்கிலாந்து ராணியாக எலிசபெத் அரியணை ஏறி 70 ஆண்டுகள் நிறைவு. களைகட்டி உள்ள பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்கள்.